محمد ولا رسول الله، أما بعد، فقد كان الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سلام إنم كرنيم، سلام إنم إيديك جمم إن برمانا محمد صلى الله عليه وسلم أور هل ميدم أور هل دولر هل أتما صحابا قل عنيبر ميدم أنداوذاها. உங்கள் அனைவருக்கும் என் இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கும் சுவனத்து முகமனாம் இனிய சலாத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வோம் எனும் மகுடத்தில் சிறிது உரையாற்ற முன்வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ், முதலில் இவ்வாய்ப்பை தந்த ஏஹவல்லன் அல்லாஹ்வை புகழ்ந்து இம்மீலத் போட்டி ஏற்பாட்டு குழுவிற்கும் ஜஸாகுமுல்லாஹு ஃபைர் என கூறிய நுரையை ஆரம்பம் செய்கிறேன். எம்பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலம் போற்று உத்தமராய் இவ்வுலகிற்கோர் அருக்கொடையாய் மாக்களாக வாழ்ந்தவர்களை மக்களாக வாழ வழிகாட்டியாய் இவ்வவனியிலே அவதரித்தார்கள். நாம் அவர்களுக்கு மிகவும் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆம், நாம் ஏன் அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றால், எம் காருணி நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் கட்டளைகளை ஒரு துள்ளி கூட செய்யாது தன் வாழ்நாளில் எடுத்து நடந்தார்கள். எனவே அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டோம் என்றாகிறது. மேலும் நாம் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வோம் என சிந்திப்போமேயானால், நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் முதலில் அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மீது அன்பு இருப்பதாக புலப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு பெற்றோர் தன் மகன் தான் சொல்வதை கேட்டு நடந்தால் என் மகன் என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறான் என எண்ணிக்கொள்வார். இது போன்றுதான் ஓர் ஆசிரியரும் தன் மாணவன் தன் சொற்படி கேட்டு நடந்தால் என் மாணவனும் அன்பாக இருக்கிறான் மதிக்கிறான் என நினைத்து கொள்வார். இவ்வாறு தான் யாராக இருந்தாலும் ஒருவரை நேசிப்பதாக அன்பு காட்டுவதாக இருந்தால் முதலில் அவர் சொல் செயல்களை பின்பற்றி நடந்தால் உண்மையான பாசம் என்று அர்த்தமாகும். இதைத்தான் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் மூன்றாவது அத்தியாயம் 31வது வசனத்தில், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவனும் மிக கிருபையுடையோருமாக இருக்கிறான் என தெளிவுபடுத்துகிறான். மேலும் ஒரு முஸ்லிம் தனது உயிரை விடவும் உயர்வாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது கட்டாய கடமையாகும். அவ்வாறு அன்பு கொள்ளாதவர் முஃமினாக முடியாது என்றும், மற்றும் ஒரு அறிவிப்பில், உங்களில் ஒருவர் தனது பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் முழு மனித சமூகத்தை விடவும் என்னை அதிகம் நேசிக்காத வரையில் உண்மையான முஃமினாக முடியாது என்று கூறும் நபிகளாரின் ஹதீஸ்கள் எமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுக்களாகும். எனதன்பின் சகோதர சகோதரிகளே, இன்னும் கூறுவதானால் அல்லாஹ் தன் அருள்மறையில் 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களுக்கு தனது உயிரை விட நபியே மிக்க மேலானவர் அன்பு செலுத்த கூடியவர் என எடுத்துரைக்கிறான். இவற்றின் மூலம் நாம் எந்தளவு ஆழமான அன்பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்ட வேண்டும் என்பது தெளிவாகின்றது. மேலும் இவ்வுலகிற்கு அளித்தீபமாய் வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் ஒரு பொய் கூட பேசியதில்லை, எவருக்கும் அநீதி இழைத்ததில்லை. பெரும் செல்வந்தராக இருந்தும் கூட செருக்கு என்பது அணுவளவும் அவர்களிடம் இருக்கவில்லை, மாறாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 100% சுயநலமில்லாத பரிசுத்த வாழ்வை தான் மக்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். இவ்வாறு பரிசுத்த நபி அவர்களின் வாழ்க்கையை தவறாது பின்பற்றுவதும் அவர்கள் தடுத்தவற்றிலிருந்து முற்றாக தவிர்ந்து நடப்பதும் நாம் அவர்கள் மீது காட்டும் பரிசுத்த அன்பாகும்.
இது மட்டுமின்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத் சொல்வதும், அவர்களின் பெயர் கூற கேட்டால் சலவாத் சொல்வதும் நாம் அவர்கள் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடேயாகும். எனது அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதற்கேற்ப நாம் காருண்ய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல்களை பின்பற்றி அவர்கள் மீது இயன்றளவு செலவாக கூறி அன்பு காட்டி அல்லாஹ்வின் அருளை பெறுவோம் என கூறி என் இறைகளை ஏற்று குறைகளை மன்னிக்க வேண்டி விடை பெறுகிறேன். வாஹிர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.